பேரன்பு கொண்ட ஏர் பபிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்த உடனே யோசிச்சுட்டு இருந்தேன். முக்கியமாக இந்த இடத்துல வந்து நிறைய வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துடைய பெருமையிலையும் சொல்லி ஆகணும். இந்த இடத்துடைய கனெக்டிவிட்டி, இந்த இடத்துக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தத்தையும் சொல்லி ஆகணும். இந்த எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, இந்த நெற்கதிர்கள், இந்த மணிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த நெற்கதிகள்லாம் இந்த இடத்துல நான் வந்து நிற்கும் போது எனக்கு நன்றி சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது. ஏன்னா இதுக்கும் என்ன காரணம், எனக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கல்லூரி வந்து படிச்சுட்டு இருக்கும்போது 2014 நினைக்கிறேன் காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வருது. ஆக்சுவலாக தாரமங்கலம் புறவழிச்சாலை ஒரு போட போகிறாங்க. ஆக்சுவலாக இப்போ போட்டாங்க அந்த ரோடு வந்து இந்த ஏரியும் இந்த வயக்காடையும் தள்ளி அந்த பக்கம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அன்னைக்கு வந்து இதோடைய பிளான் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அளவுகள்லாம் போட்டாங்க. இதை விஷயத்தை என்னுடைய நண்பர் வந்து மணிகண்டன் சொல்லிட்டு தோட்டக்காரில் இருக்கார், முரளி இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்தமாரி நடுவில் வந்தால் இந்த விவசாயம்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எங்களுக்குள்ளே வந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மக்கள்கிட்டருந்தெல்லாம் எதிர்ப்புகள் வந்துட்டு தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நானும் அப்பெல்லாம் என்னன்னு தெரியாது, எங்களுக்கெல்லாம் மீடியோ ஒரு வீடியோ இதை பற்றின புரிதல் எதுவுமே இல்லாமல் ஒரு காலகட்டம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு கேமராமேனை வர வச்சு இந்த நெற்கதிகளுடைய விளைச்சல் நிலங்கள்லாம் வீடியோ பண்ணி அழகாக, அது இல்லாமல் இந்த தண்ணி நீர்ப்பாசனம் எப்படி இருக்குது, இந்த ஏரி இதெல்லாம் வீடியோ பண்ணி கலெக்டருக்கு சிஎம் செல்லுக்கெல்லாம் அனுப்பணும். இன்றைக்கி வந்து அந்த ரோடு வந்து ஒரு புறவழிச்சாலையாக அந்த பக்கம் போட்டப்பட்டிருக்கு. அதை நினைக்கும்போது இந்த நெற்கயிர்களை வந்து அதோடைய வாழ்வாதாரத்தை நம்ம காப்பாற்றிருக்கிறதுக்கு ஒரு சின்ன பங்களிப்பாக நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கண் முன்னாடி நடக்கும்போது எல்லா விஷயங்களும் நம்ம எதிர்த்து பேசி தான் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஏதோ வாழ்ந்ததுக்கான சில அடையாளங்கள்லாம் இருக்கும். குறிப்பாக இன்றைக்கி நான் பேச வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, படைப்பாளிகள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்களை பற்றி தான் பேச வந்தேன். குறிப்பாக ரொம்ப நாளாக வந்து ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு என்னுடைய நண்பர் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேட் டைரக்டராக இருக்கார், அவர்கிட்ட இருந்து தான் அந்த புத்தகங்கள் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது, ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், ஜேகே சார்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தை வந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடச்சிச்சு. ஸோ அதை பற்றி நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். குறிப்பாக அவரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு இன்னொரு அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்களை வந்து அவரை பற்றி மிக நெருக்கமாக தெரிஞ்ச ஒருத்தரை பற்றி சொல்லி தான் ஆகணும். அவரை சொல்லிவிட்டு இந்த படைப்பை பற்றி பேச வந்தால் தான் அது சரியானதாக இருக்கும். அப்படி சொல்ல போனால் யாருன்னு பார்த்தா, இன்றைக்கி எழுத்து உலகத்தில் பெரியாளாக இருக்கக்கூடிய பவாஸ் இளதுரை, ஜெய்பீம் படத்தில் கூட நடிச்சிருப்பார். அவருடைய வீட்டுக்கு வந்து கானகம் அப்படிங்கிற ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே நடந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனது பத்திரிக்கையாளர் மாரியப்பன் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அங்கே மிஸ்கினையும் பார்த்தேன். மிஸ்கினை பார்த்து பேசும்போது மிஸ்கினும் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு அன்னைக்கு வந்து என்னடா இப்படி சொல்கிறாருன்னுச்சு, ஆனால் அதை இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் தான் இருக்குது. ஒரு குறும்படம் எடுக்க எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் குடும்படம் மட்டும் எடுக்க தெரிஞ்சு இயக்குனர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கும்போது அது வந்து எனக்கு அன்னைக்கு மிஸ்கின் சொன்னது அவங்க பார்த்து சிரிக்கிறேன், எதுவும் தெரியாத ஒரு குழந்தைங்களாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதே போல் அதை இன்றைக்கி வந்து நம்ம ஒரு படைப்புகள்லாம் படிச்சுட்டு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ண ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது. எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் அந்த படைப்பின் மூலிமா என்ன ஒரு தாக்கத்தை சொல்ல வரோம் இந்த உலகத்துக்கு அப்படிங்கும்போது அதில் நிறைய குறைகள் இருக்கிறது நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. பொதுவாக பவாஸ் இளதுரை ஐயாவை பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு வீடு வந்து ஒரு கலைத்துறையில் பயணிக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வேடந்தாங்கல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஜாதி மரம் எங்கேருந்து வரீங்க எந்த ஒரு விஷயமும் உங்களை கேட்கவே மாட்டாங்க. ஒரு படைப்பாளியாக நீங்கள் யார், இந்த சமூகத்தில் எந்த இடத்துல இருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க. ஸோ அந்த புரிதலும் அவங்களுடைய அன்பும் பாசமும் அது மட்டும்தான் அங்கே கிடச்சிச்சு. தவிர இந்த வாய்ப்பு வந்து எனக்கு பத்திரிக்கையாளர் மாரியப்பன் மூலமா தான் எனக்கு கிடச்சிச்சு. அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு காலகட்டத்தில் என்னை நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு அறை
அந்த வீடை பற்றியே ஒரு வீடியோ நம்ம பண்ணோம். அது நேர்லேயே போய் அவங்களோட வீட்டில் இருந்து பண்ணணும்னு ஆசைங்கிறதுனால சுருக்கமாக மட்டும் சொல்கிறேன். கருங்கல்லையே கட்டியிருப்பாங்க, கானகம்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையில் கூட வீடியோ பண்ணாங்க. நிறையா சேனல்கள் அந்த வீட்டை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க, கருங்கல்லையே பண்ணியிருப்பாங்க. எங்களுக்காக ஒரு அறை வந்து ஒதுக்கி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறதுனால காலையில் நாங்கள் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த அறையில் தூங்கின பெரிய ஜாம்பவான்கள் பேரெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் அப்படியே உடம்புலாம் சிலுத்துருச்சு. அப்படி ஒரு நிலைப்பாடு அந்த ரூமில் இருக்கும்போது இருந்துச்சு. பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, அது மட்டும் இல்லாமல் மம்முட்டி, இந்தமாரி நாசர், இந்தமாரி எவ்வளோ பெரிய படைப்பாளிகள் தங்கின அந்த அறையில் நமக்கான இடமும் கொடுத்துருக்காங்க தங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நானும் மாறிப்பான ஒரு நம்ம ஒரு ரெண்டு நண்பர்கள் கூட போயிருந்தோம். ஸோ அந்த ஒரு அனுபவங்கள் வந்து வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஒரு படைப்பாளியாக நீங்களாம் வரணும் அப்படின்னு நினச்சா அந்த வீட்டுக்கெலாம் போய் பார்க்கணும். அவங்களாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. சாப்பாடெலாம் வந்து மூணு நேரமும் அது ஒரு சத்திரம் மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் அந்த வீட்டில் இருக்கும், அதை அனுபவித்தோம். ஸோ அந்த வீட்டை பற்றியும் அவங்க பவாசலதுரா ஐயா, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய படைப்புகள், இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது கூட அவரை ஒரு புத்தக கண்காட்சியில் மீட் பண்ணும்போது அவருடைய அந்த ஆர்வமும் படிப்பாற்றலும் அந்த எண்ணங்களும் அவ்வளோ வேகமாக தான் இருக்குது. அன்னையில் பார்த்தத விட இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கார். ஸோ இந்த சமூகத்துக்கு கிடைச்ச முக்கியமான ஒரு எழுத்தாளர். ஸோ அவரை பற்றி நிறையா பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயந்தான், ஜேகே பற்றி, ஜெயகாந்தன் சாரை பற்றி சொன்ன ஒரு விஷயம். ஒரு நாள் வந்து ஜேகேவுடைய வீட்டுக்கு ஃபோன் வருது, எடுத்து அவனோட ஜேகே சாருடைய ஜெயகாந்தனுடைய மகன் பேசுகிறாரு. பேசும்போது நான் எம்ஜிஆர் பேசுகிறேன்ப்பா, அப்பா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய மகன் தெரியாது இல்லை எம்ஜிஆர்னா யாருன்னு தெரில, அப்பா யாரும் எம்ஜிஆர் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ரிசீவரை கீழே வச்சுட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து ஜெயகாந்தன் வராரு, ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. நான் முதல்ல ஒரு எம்ஜிஆர் பேசுகிறேங்க, ஆ சொல்லுங்கள், வணக்கம், நன்றி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்களை மீட் பண்ணும், இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம எப்படி வேணாலும் ஒரு 2 hours 3 hours மீட் பண்ணோம், என்னுடைய தோட்டத்தை நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்குறாரு. இவர் வந்து ஜேகே சாரிங்க, இப்போ வந்து 6:00 இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் நண்பர்களோட மது அருந்துற நேரம், ஸோ அந்த நேரத்தை வந்து நான் உங்களுக்காக ஒதுக்க முடியாது, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. ஒரு முதலமைச்சர் கேட்குறாரு, ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர் எந்த அளவுக்கு ஒரு பதில், அதுவும் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பதில் சொல்கிறாருன்னு பாருங்களேன். வச்ச உடனே அதுக்கப்புறம் அவங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து மது அருந்துறாங்க, அந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஒரு 11:00 ஆன உடனே காரெலாம் வந்து நிற்கிது வீட்டுக்கு வெளியில். உள்ளேருந்து வெளியிலேருந்து ஒரு 11:00 ஐஏஎஸ் அதிகாரி வீட்டுக்குள்ளே வராரு. ஜெயகாந்தனுடைய வீட்டுக்குள்ளே முதலமைச்சர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுங்கிறாங்க, வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் உள்ளே வந்தால் ஜெயகாந்தனோட நிறையா விஷயங்கள் பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு படைப்புகளை பற்றி தனியாக பேசுகிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு ஷூட் கேஸில் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. ஜெயகாந்தன் எதுக்குன்னு கேட்குறாரு. உங்களுடைய இந்த படைப்புக்காகவும் இந்த சமுதாயத்தை நீங்கள் ஆற்ற பம்புக்காகவும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கும், நான் இப்பயே நல்லா தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். இதெல்லாம் பார்க்கும்போது அது இல்லாமல் நிறைய நகைகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. எதுவுமே வாங்க மாட்டேன், எனக்கு நான் ஏழைன்னு நினச்சி நான் கஷ்டப்படுறேன்னு நினச்சாதானே எனக்கு பணம் வேணும், எனக்கு சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது, நான் வாழ்கிறதுக்கு வாழ்க்கை இருக்குது, எனக்கு எதுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இன்றைக்கி இருக்க ஒரு படைப்பாளிகளாகவும் ஒரு இயக்குநர்களாகவும் இருந்தால் என்ன நினைப்பாங்க, அதை வாங்கிட்டு இந்த முதலமைச்சரை பற்றி என்ன எழுதுவாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த படைப்பாளியாக இப்படி தான் இருக்கணுங்கிற விஷயத்த நான் இதுக்காக தான் சொல்ல வந்தேன். அடுத்தபடியாக இதேமாரி ஜெயமோகன் ஐயாவுக்கும் நடந்திருக்கு. ஒரு முறை வந்து கோயம்புத்தூர் போகும்போது பொள்ளாச்சி மகாலிங்கம் அவரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவருடைய சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாரு. 10,000 or 12,000 சொல்கிறாரு. நான் 2 lakh rupees மாதம் தரேன், உங்கள் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு என்னுடைய கம்பெனியில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து படைப்புகளை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சிரிச்சிட்டே சொன்னாரா, இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்கிறதுனால தான் இன்னை வரைக்கும் உங்கள் வீட்டுக்கே வராமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏன்னா தன்னுடைய படைப்பு மூலிமா இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வராங்கிறது, ஒரு பணம் பொருள் உதவி இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நேர்மையான ஒரு படைப்புகளை படைக்க முடியாது, அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ முக்கியமாக பேச வந்த விஷயங்களை விட்டு நான் என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன். ஸோ ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது 1973 எழுதின புத்தகம், முதல் பதிப்பு அதாவது அப்போ வந்துச்சு, விகடனில் தொடர்கதையாக வந்துச்சு. அதை தாண்டி
இன்றைக்கி 17 பதிப்புகள் போட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது ஒரு ஹென்றி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அதை குறிப்பிட்டு சொல்லணும். அது இல்லாமல் துரைக்கண்ணா வர கேரக்டராக இருக்கட்டும், அது இல்லாமல் கனக சபாபதி ஒரு தூ அந்த படைப்பாளி பாருங்கள் ஜெயகாந்தன் அப்பயே எழுதியிருக்காரு. எல்லா சமூகத்துலேயும் அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த அவங்களுடைய வாழ்வியலை வந்து எழுதியிருக்காரு. அதை தான் சொல்ல வரேன். ஒரு படைப்பாளி வந்து வாழ்ந்த இடத்த ஒரு விரிவாக விவரிக்கும்போது யாரையுமே விட்டு வைக்கல. ஒரு பண்டிதரில் ஆரம்பித்து, நாவதாரில் ஆரம்பித்து, ஒரு வன்னியரில் ஆரம்பித்து, கவுண்டரில் ஆரம்பித்து, முதலியார் ஆரம்பித்து, அந்த ஊருக்குள்ளே யார் யார் இருப்பாங்களோ அத்தனை பேரையும் அவர் எழுதியிருக்காரு. அவங்களுடைய வாழ்வியல் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கார். அதில் குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வன்னியர் பற்றி இன்றைக்கி பேசுகிறாங்க இல்லையா, வன்னியர் பற்றி அன்றைக்கே அவர் எழுதியிருக்காரு. அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, ஒரு 100 ஆடுகள் மொத்தமாக ஒரு கோமணத்தை கட்டி கொண்டு, தலையில் வந்து ஒரு வேட்டியை மடித்து, தலைப்பாகையை கட்டி கொண்டு, ஒரு குச்சியில் ஒரு சாப்பாட்டு துணியை மாட்டிக்கொண்டு நடந்து போகும் ஒரு படையாச்சி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இது ஏன்னா ஒரு 100-200 ஆடு மாடு, ஒரு அது இல்லாமல் 30 ஆடுகள் மாடுகள் என்னமோ வரும். ஸோ அதெல்லாம் எழுதியிருக்காரு. அப்படி வாழ்ந்திருக்காங்க வன்னியர்கள். அதை தாண்டி பிள்ளைமார்கள், இப்போ வந்து ஹென்ரியோடைய நண்பனாக அங்கே வந்து அந்த வீட்டில் அரவணைக்கிறதே வந்து தேவராஜுங்கிற ஒரு கேரக்டர் தான். அந்த பிள்ளைமார் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்காரு. அது இல்லாமல் அந்த சமுதாய மாற்றங்களே எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது, அந்த இடம்பெயர்ந்து மொழிபெயர்ந்து போகும்போது அவங்களுடைய கோணங்கள் என்னவா மாறுது அப்படிங்கும்போது, அவர் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரு அந்த ஹென்ரியோடைய அப்பா அதாவது இராணுவத்துக்காக போயிடுறாரு. அங்கே போகும்போது அவருடைய மனைவியே யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன் வராங்க. ஸோ அவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தையாக ஹென்றின்னு பார்த்தா அதுவும் இருக்காது. அதுமாரி இந்த கதையினுடைய சுவாரஸ்யத்தை ரொம்ப சிறப்பாக சொல்லி ஆகணும். இந்த கதையை வந்து ஆரம்பிக்கும் போது ஜெயகாந்தன் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ரொம்ப இன்றைக்கெலாம் சினிமா படைப்பாளிகளாக இந்த மாரியான ஒரு படைப்பாளிகளாக வருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு மாலை நேரத்தில் ஒரு லாரியில் 7 பேர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த லாரி போயிட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா துரைக்கண்ணுங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும், தேவராஜுங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு பெரியவர் இருப்பாங்க, பாண்டுங்கிற ஒரு கிளீனியர் பையன் இருப்பான். அவன் இப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு மலை அடிவாரம், அடிவாரத்தில் ஒரு 6 அடிக்கு மேலே ஒரு கலராக இந்த ஊருக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு கதாபாத்திரம் நின்றுட்டுருக்கோம். ஒரு பேக்கோட மாட்டிக்கிட்டு வளைவில் நின்றுட்டுருக்கோம். அதை பார்த்த உடனே அந்த பாண்டு பையன் சொல்லுவான், ஐயா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்களாட்டிருக்கு, கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு போய் லாரி நிற்கும். அதுலேருந்து ஏறி அந்த ஹென்ரிங்கிற கதாபாத்திரம் ஏறி உட்காருது. அதுலேருந்து பயணிக்கும்போது அப்படியே அந்த ஊருடைய வர்ணனை இருக்குது பார்த்தீங்களா. சுவாரஸ்யம் இப்படி தான் கிடையாது. அந்த குழந்தைகள் எப்படி பார்ப்பாங்க, அந்த கடைக்காரர் எப்படி பார்ப்பாங்க, அவங்க அந்த கோயிலில் படுத்துக்கிட்டு வெட்டியாக படுத்துக்கிட்டு இருக்கவங்க, ஒரு தேவராஜ மாதிரியான ஒரு ஊரில் ஒரு முக்கியமான ஆள் வரும்போது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை எப்படி இருக்கும், அவங்க வந்து அந்த ஒரு பொட்டி படிக்கிய ஒரு வேலை வெட்டி இல்லாமல் சுற்றுறாங்க எடுபுடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதாபாத்திரம் தான் அந்த இதெல்லாம் தூக்கிட்டு போவோம், நான் தூக்கிட்டு போக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை பார்த்தா, அந்த வீதியில் நடந்து போகும்போது என்ன தோரணைகள் இருக்கும், அந்த ஊர் உலகம் எப்படி அவரை பார்க்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதுறாரு. இன்றைக்கெலாம் நம்ம கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது ஒரு விருந்தாளி வராங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம தங்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அந்த கதையில் எழுதியிருப்பார். மனிதர்கள் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். தேவராஜன் நீங்கள் அந்த லாரியில் போயிட்டுருக்கும்போது யாரை பார்க்க வந்திருக்கீங்கும்போது, இந்த ஊர் மணியக்காரரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹென்றி அதில் முழுக்க முழுக்க ஒரு இங்கிலீஷ்லேயே பேசுவார். ஸோ அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஜேகே போயிட்டுருப்போம். அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து தேவராஜனுடைய அக்கா இருக்கும். அவங்க பேர் அக்கம்மா. அம்மாவும் கிடையாது, அக்காவும் கிடையாது. அப்படின்னா அக்கா அம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டுமே அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அவங்க வந்து கணவன் இழந்து தன்னுடைய வீட்டில் வந்து இருக்க மாதிரியான கதாபாத்திரம். அதுமாரி தேவராஜனுக்கு ஒரு மனைவி இருந்து அது அக்கம்மாவுக்கு சண்டையாகி அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னைக்காக இருந்தாலும் சேருவாங்கன்னு சொல்லி ஹென்றி அவருக்கு ஆறுதல் சொல்கிறது. அது இல்லாமல் இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம், இங்கே ஒரு கிணறு இருக்கும் அந்த ஆக்சுவலாக இந்த ஏரியாவில். அந்த ஏரியாவிலாம் நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து விளையாண்டுருக்கோம். அந்த கிணத்துல எப்படி குதிப்போங்கிற அந்த நினைவுகள்லாம் ரொம்ப அழகாக அந்த நாவலில் எழுதியிருக்காரு. ஒரு ஈவினிங் டைமு,
மாலை நேரத்தில் நிலா வெளிச்சம் மத்தியில் ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்காக போகிறாங்க. போய் பார்த்தா ஒரு வட்ட கிணறு, அந்த கிணத்துல குளிச்சுட்டு, அது இல்லாமல் அந்த கென்றிங்கிற கதாபாத்திரம் அந்த இயற்கையை பார்த்த உடனே ஒட்டு துணி கூட இல்லாமல் அந்த தண்ணியில் குதிக்கும் போது இவர் தேவராஜன் கண்ணை மூடிக்கிட்டு, இது வந்து ஒரு சமூகம், இங்கெல்லாம் இந்தமாரி இருக்கக்கூடாது, பெண்கள் வந்துட்டாங்களா காலையில் இதெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்கிறது அப்படிங்களா அப்படின்னு சொல்லி அதை கென்றி கேட்டுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய நட்பு அதிகமாகி மது குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி, இந்த மது குடிப்பீங்களான்னு சொல்லி கேட்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு படைப்பாளியாக இருக்கட்டும், ஒரு இந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஆட்களாக இருக்கட்டும், அவங்களோடலாம் நீங்கள் சைலண்ட்டாக நீங்கள் வந்து அவங்க குடிப்பாங்க, நீங்கள் குடிக்காமல் நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டிங்கனாவே போதும், அவ்வளோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு வாழ்வியலில் நடந்த, ஏன்னா எனக்குலாம் அந்த அனுபவங்கள்லாம் நிறையா இருக்குது, அவங்க முன்னாடி நீங்கள் அமைதியாக அவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கும்போது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் அனுபவங்கள் மொத்தத்தையும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க பட்ட கஷ்டங்கள் இருக்கட்டும், அவங்க பட்ட நிறையா விஷயங்கள் அதெல்லாம் கேட்கும்போது, அப்படி தான் அந்த கதாபாத்திரம் கென்றிங்கிற கதாபாத்திரம் அவங்க அப்பா ஆக்சுவலாக அவர் ஈவினிங் ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கென்றியை கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு தான் தினந்தோறும் மது அருந்துவார் ஒயின்ஷாப்பில், ஸோ மது கடையில். இதை வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அந்த ஒவ்வொரு முறையும் அவங்க அப்பா வந்து ஹென்ரிகிட்ட கேட்பார், கொஞ்சம் சாப்பிட்றியா மகனே அப்படின்னு கேட்பார். அதுக்கு வந்து நோ தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பப்பா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவார். ரொம்ப அழகான அந்த நாவல் படிக்கும்போது ஒரு வாழ்வியல் புரியுது, நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம சமுதாயத்தில் நம்ம இந்த மாதிரிலாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கான புரிதல் 73 அந்த மனுஷன் அந்த முதல் பதிப்பு போட்டிருக்காங்க. அது எழுதனது வந்து தொடராக இருக்கிறமோ அதுக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க. ஸோ இதை படிக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த சமுதாயத்தில் நம்மளும் மேம்பட்டு இந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிற சில விஷயங்கள்லாம் புரியுது. அப்புறம் ஒரு குறிப்பாக ஒரு பஞ்சாயத்து சீன்லாம் எழுதியிருப்பாங்க சொத்துக்காக, அந்த பஞ்சாயத்து சீன்லாம் குறைஞ்சபட்சம் 50 நினைக்கிறேன், அந்த 50 ஒரு பஞ்சாயத்தை எழுதியிருப்பாங்க. சபாபதி பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவர் தான் ஹென்ரியோடைய அப்பா. அவர் அவருக்கு இவர் தான் பிறந்த பிள்ளையா அப்படிங்கிறத கேட்குறதுக்கு அவங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன். ஸோ அவங்களுடைய வாழ்வியில் அவ்வளோ அழகாகவும் படித்த சொன்ன ஒரு புத்தகங்கள் பொதுவாக ஒவ்வொரு முறையும் படிக்கும்போதும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நிஜம், உண்மைதான். அதே போல் படிப்பறிவு இல்லாமல் எழுத்து வடிவில் படிக்க முடியாத இன்றைய மக்களுக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் வெடிக்கக்கூடிய படைப்பு அப்படிங்கிற திரைப்படம், அந்த திரைப்படங்களில் நம்ம என்ன மாதிரியான அந்த ஒரு ஆயுதம், அந்த திரைப்படங்கிறது நமக்கு இன்றைக்கி கிடைச்சக்கூடிய ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தின் மூலமாக இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய படைப்புகள்லையும் அந்த மாதிரியான ஒரு தாக்கம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அடுத்தடுத்த புத்தகங்கள் என்னை பாதித்த, என் மனதை உலுக்கிய, இந்த சமூகத்தில் எனல் மாற்றத்தை ஏற்படுத்திய படைப்புகளை பற்றி ஒரு பிளேலிஸ்டே போடலான்ட்டு இருக்கேன். முரளியின் டைரி, அது இல்லாமல் நான் சந்தித்த மனிதர்கள், எனக்கு உதவி செய்த மனிதர்கள், இவங்களை பற்றி எல்லாரையும் பற்றியுமே, ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி முரளியால் பயணிக்கவே முடியாது. நான் பார்த்த ஒவ்வொரு மனிதர்களும் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள், என்னை மேம்படுத்தி என்னை அடுத்த தளத்திற்கு கொண்டு போன மனிதர்கள், அவங்கள பற்றிலாம் நாம் இன்றைக்கி பதிவு பண்ணோம். அதுதான் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு, நம்மளால் பொருள் உதவியாகவும் பண உதவியாகவும் பண்ண முடியலைனாலும் நல்ல எண்ணங்களையும் அதை விதித்து இதை இளைஞர்களுக்கு சொல்லணும். யாராவது ஒருத்தராவது இதை பார்த்துட்டு நம்மளும் இந்தமாரி மாறணும் அப்படின்னு வந்தாவே அது நான் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளமாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முரளி கணேஷ். நன்றி, வணக்கம்.